வெல்கம் டு ஊர்வது அறிவு. இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் நவுன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் நவுன்னு சொல்லுவாங்க. நவுன்னா தமிழில் பெயர்ச்சொல். ஒரு மனிதரையோ விலங்கையோ இல்லை ஒரு பொருளையோ பொதுவாக குறித்தா அதை காமன் நவுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்த சென்டென்ஸில் கண்ட்ரின்றது காமன் நவுன். இந்தியா மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா அமெரிக்கா எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரின்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறதுனால கண்ட்ரின்றது காமன் நவுன். இப்போது உங்களுக்கு காமன் நவுன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட மனிதரையோ இடத்தையோ இல்லை பொருளையோ குறித்தா அது ப்ராப்பர் நவுன். ஒரு ப்ராப்பர் நவுனை எழுதும்போது அந்த வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டரை கேபிட்டல் லெட்டராக எழுதணும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இங்கே இந்தியான்றது ஒரு ப்ராப்பர் நவுன். இந்தியான்ற சொல் இந்தியாவை மட்டும்தான் குறிக்கும், மற்ற எந்த கண்ட்ரியும் குறிக்காது. அதனால் இந்தியான்றது ப்ராப்பர் நவுன். இப்போது உங்களுக்கு ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவாங்க. ஒரு சொல் ஒருத்தரோட குவாலிட்டி அதாவது பண்பையோ ஆக்ஷன் அதாவது செயலையோ ஸ்டேட் அதாவது நிலையோ குறித்தா அதை அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா கைண்ட்னஸ் அதாவது கருணை, ஹேட்ரட் அதாவது வெறுப்பு, ஹானஸ்டி அதாவது நேர்மை, பிரேவரி அதாவது வீரம், சைல்டுஹுட் அதாவது குழந்தை பருவம், இதெல்லாம் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஃபோர்த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதர் கூட்டத்தையோ பொருளோட கூட்டத்தையோ ஒரு சொல்லால் குறித்தா அதை கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா எவ்ரி நேஷன் மெயின்டெயின் இட்ஸ் ஓன் ஆர்மி. இங்கே ஆர்மின்ற சொல் பல சோல்ஜர்ஸ் அதாவது போர் வீரர்களை குறிக்குது. அதனால் ஆர்மின்ற சொல் கலெக்டிவ் நவுன். ஃபிஃப்த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் நவுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு இல்லை மூணு நவுன் சேர்ந்து ஒரே நவுனாக பொருள் தரும். அப்படி தந்தால் அதை கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா த பஸ் டிரைவர் டிரைவ்ஸ் கேர்ஃபுல்லி. இங்கே பஸ்ஸுன்றது ஒரு நவுன், டிரைவர்ன்றது ஒரு நவுன், ரெண்டும் சேர்ந்து பஸ் டிரைவர்னு ஒரே நவுனாக செயல்படுறதுனால இது காம்பவுண்ட் நவுன். இப்போ உங்களுக்கு காம்பவுண்ட் நவுன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். சிக்ஸ்த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் நவுன்னு சொல்லுவாங்க. எந்த நவுனெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவுண்டபிள் நவுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா புக், ஃப்ரெண்ட், கவ், டீச்சர், டாக்டர். இங்கே கொடுத்துருக்க புக்ஸுன்றதை நம்மளால் கவுண்ட் பண்ணி எத்தனை நம்பர்னு சொல்லிட முடியும். அதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியறதுனால இது கவுண்டபிள் நவுன்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு கவுண்டபிள் நவுன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். செவன்த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்லுவாங்க. நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாத பொருட்களை குறிக்கிற நவுன்ஸை அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ், வாட்டர், சாயில், சன்ஷைன், ஸ்னோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. அதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாததுனால அதை அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு அன்கவுண்டபிள் நவுன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். எயித்து டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நவுன்னு சொல்லுவாங்க. எதில் இருந்து நம்மளால் ஒரு பொருளை உருவாக்க முடியுமோ அந்த ரா மெட்டீரியல் இல்லை சப்ஸ்டன்ஸை குறிக்கிற நவுனை மெட்டீரியல் நவுன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், காட்டன், அயன், பிளாஸ்டிக். தங்கம் வெள்ளியிலேருந்து நம்மளால் நகை செஞ்சு போட்டுக்க முடியும். அதே மாதிரி கோல்டு சில்வர் இல்லாமல் மற்ற எல்லாத்துலேருந்தும் வெவ்வேறு பொருட்களை செய்ய முடியறதுனால அதை மெட்டீரியல் நவுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு மெட்டீரியல் நவுன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் நவுன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நம்புகிறேன். நன்றி.